ஹலோ வெல்கம் டு என்ன தப்புனா இன்னைக்கு நம்ம 45 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸ் அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேஷனை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்க இந்த சீரிஸோட டே 13 இருக்கும் சரிங்களா. ஸோ டே 13 இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிருங்க. அண்ட் இந்த சீரீஸ்ல இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இது பாக்குறீங்க அப்படின்னா டே 1 வந்து டே 12 வரைக்கும் வீடியோஸும் ரெண்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் வீடியோஸும் இருக்கு, அதை பார்த்துட்டு இங்க வாங்க. கண்டினியூட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது புரியாது சரிங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இல்லை ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தாலும் நடுவில் ஒன்று ரெண்டு வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க சரிங்களா. பார்த்துட்டு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் சென்டென்ஸ் ஃபார்மேஷனுங்கிறது தான் இங்கே பேசிக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் மேஜருங்கிறப்போ அது கம்ப்ளீட்டாக 100% நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூட்டி இருக்கணும் சரிங்களா. ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து டே 13 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். என்னங்க நீங்கள் சப்ஜெக்ட் நீங்க வேர்ப் நீங்க ஆப்ஜெக்ட் நீங்க இப்போ மறுபடியும் அப்ஜெக்டிவ்னு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அப்ஜெக்டிவ்ங்கிறது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் பண்ற ஹையஸ்ட் மிஸ்டேக் இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலா ஃபார்ம் பண்ணாதது. அதுல எதனால மேக்சிமம் மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரிப்போசிஷன்ஸை பிளேஸ் பண்றதுல தான் மிஸ்டேக் பண்றாங்க. ப்ரிப்போசிஷன்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ இன் ஆன் வித் பை இதெல்லாம் ஓகே. ஸோ அதை வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்கிறதும் எதை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதும் ரெண்டு மிகப்பெரிய மிஸ்டேக்ஸாக இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த வேர்டுக்கு முன்னாடி எந்த வேர்ட் வரணும் அப்படிங்கிறது மிஸ்டேக் ஆகுது. ஸோ நம்ம ஒரு ஒரு மிஸ்டேக்காக ரெக்டிஃபை பண்ணிட்டே வரணும், அப்போ தான் நமக்கு 100% ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா. அதனால இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால எதுக்கு முன்னாடி எது வரணும், ப்ரிப்போசிஷன் எதுக்கு முன்னாடி வரணும், இல்லை எந்த வேர்டுக்கு அப்புறம் இன்னொரு வேர்டு வரணும், அப்போ சென்டென்ஸ் எப்படி ஃபைம் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லாஜிக் கற்றுக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். மேபி டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தோணலாம், லைக் நவுன் ப்ரொனவுன் அட்ஜெக்டிவ்ங்கிற பேர்கள் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம். ஆனால் என்ன அப்படின்னு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஃபைனலாக நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி போய் கடைசியாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ண சென்டென்ஸ்க்கும் கடைசி நாள் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க சென்டென்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன அப்போ தெரியும் உங்களுக்கு சரிங்களா. அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதனால தான் ஓகே. ஓகே ஸோ இப்போ அப்ஜெக்டிவ்ங்கிறது என்னன்னா நம்மளுக்கு நவுன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நவுனுங்கிறது ஒரு நேம் கரெக்டா. ஸோ அந்த நவுனை பற்றி பேசுறது தான் அப்ஜெக்டிவ். ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை வந்து நவுனை பற்றி பேசுது, நவுனோட குவாலிட்டி சொல்லுது, நவுனோட கலரை சொல்லுது, நவுனோட ஷேப்பை சொல்லுது, நவுனோட சைஸை சொல்லுது. ஸோ அந்த நவுனை பற்றி ஒன்று பேசுது அப்படின்னா அந்த வார்த்தை தான் அப்ஜெக்டிவ் சரிங்களா. ஓகே ஸோ இப்போ இந்த அப்ஜெக்டிவ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா வேர்புக்கு அப்புறம் வரும், நவுனுக்கு முன்னாடி வரும். எங்கே வரும், வேர்புக்கு அப்புறம் வரும், நவுனுக்கு முன்னாடி வரும் சரிங்களா. எக்ஸாக்டாக அடுத்து முன்னாடி அப்படியே தான் வருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சென்டென்ஸில் வேர்ப் இருந்துச்சுன்னா வேர்புக்கு அப்புறம் அப்ஜெக்டிவ் இருக்கலாம், வேர்புக்கு அப்புறம் வேற ஏதாவது இருக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் வரலாம். ஆனால் நவுன் இருந்துச்சுன்னா நவுனுக்கு முன்னாடி தான் வரும், இதுவும் அதே தான். ஜென்ரலாக உடனே இப்போ இங்கே 1, 2, 3, 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 2 வந்து நம்மளுக்கு வேர்ப் அப்படின்னா உடனே 3 வந்து நம்மளுக்கு அப்ஜெக்டிவாக தான் இருக்கும், வேர்புக்கு அப்புறம்னு சொன்னீங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது 4 இருக்கலாம். அதே மாதிரி 5 இருக்குது அப்படின்னா 4 வந்து நவுனாக இருக்குது அப்படின்னா உடனே நவுனுக்கு முன்னாடி இருக்கிறது கம்பல்சரியாக அப்ஜெக்டிவாக தான் இருக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது, 2 கூட இருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன் ஓகே. பேசிக்கலி வேர்புக்கு அப்புறம் வரும், வேர்புங்கிறது என்ன ஆக்ஷன் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் ரெண்டுமே இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வரும், நவுன் இருந்தால் நவுனுக்கு முன்னாடி வரும். ஸோ நவுனை பற்றி பேசுறது தான் அப்ஜெக்டிவ் சரிங்களா. ஓகே ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாய், பாய்ங்கிறது நம்மளுக்கு நவுன் கரெக்டா, பையன். ஸோ அந்த பையன் எப்படிப்பட்ட பையன், நல்ல பையன். எப்படிப்பட்ட பையன், நல்ல பையன், குட் பாய். ஸோ பையங்கிறது நவுன், அந்த நவுன் எப்படிப்பட்டது அப்படின்னு அதாவது குவாலிட்டியை சொல்றது வந்து நம்மளுக்கு அப்ஜெக்டிவ். ஸோ இங்க பாய்ங்கிறது நவுன், குட் பாய் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். இங்க ஆப்பிள்ங்கிறது நம்மளுக்கு நவுன், ஆப்பிள் என்ன ஆப்பிள், கிரீன் ஆப்பிள். ஸோ கிரீன் ஆப்பிள்ங்கிறது ஒரு ஃப்ரூட் இருக்கு, லைக் ஆப்பிளே வந்து கிரீன் கலர் தான் கிரீன் ஆப்பிள் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இங்க வந்து கலர் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்பிள்ங்கிறது நவுன், அந்த நவுன் என்ன கலர்ல இருந்துச்சு, ஆப்பிள். என்ன கலர் ஆப்பிள், கிரீன் கலர் ஆப்பிள். ஸோ இது அப்ஜெக்டிவ் கலர். ரவுண்ட் பால், ஒரு பால் இருக்கு, அந்த பால் ரவுண்டா இருக்கு.
So oval shape la kuda balls irukum adanal neenga ball na round ah dhaan irukum comedy pandran kekkadinga oval shape la kuda irukum oval shape la kuda irukum correct ah so ball abingiradhu round ah irundhuchu adoda shape ball vandha noun adoda shape vandha round so round vandha adjective seringla ipo house house ngiradhu veedu idhu oru noun theriyum laya so house enna house chinna house small house so small ngiradhu adjective purinjadha So, if you have a noun, you can get additional information. You can get the noun, quality, color, shape, size, adjective. Okay. So, if you have an adjective, you can get examples. You can get the examples. So, if you have examples, you can get A to Z. So, if you have A to Z, you can get the adjective. You can get the பண்பு குவாலிட்டியை குறிக்கிறதுக்கான வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய சரியா கலர் ஷேப் சைஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வரும் லைக் பொருட்களுக்கு வரும் மனிதருக்கு குவாலிட்டி வரும் இல்லைங்களா ஸோ ஒரு ஹியூமனோட குவாலிட்டிஸ்க்கான வார்த்தைகள் இந்த ஏ டு செட் வந்து இது நம்மளுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் தான் ஸோ இப்போ இதை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு அப்ஜெக்டிவ் புரியுதுங்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் வொகாபுலரி லைக் நிறைய புது புது வார்த்தைகள் நீங்க கத்துக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் ஸோ இந்த வார்த்தைகளை நீங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணி பழகுங்க சரிங்களா ஸோ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமர் வொகாபுலரி இது எல்லாமே இன்டர்லிங்க் ஆகி கத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கு நாளுக்கு நாள் அது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஓகே ஸோ இப்போ ஏ ஏக்கு அஃபெக்ஷனேட் அஃபெக்ஷனேட் அப்படின்னா அன்புள்ள அன்பான அன்பான ஹி இஸ் அன் அஃபெக்ஷனேட் பர்சன் அவன் வந்து நல்ல ஒரு அன்பான மனிதன் பிரேவ் She is a brave girl. தைரியமான அன்பான தைரியமான கேரினா அக்கறையான ஸோ நம்ம கேர் எடுத்துப்பாங்களே அக்கறை ஸோ அக்கறையான பர்சன் அவங்க டிட்டர்மைன் டிட்டர்மைன்னா உறுதியான எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் நான் செஞ்சே ஆகணும் எத்தனை தடை வந்தாலும் நான் வந்து அதை செய்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி இந்த உறுதியாக இருக்கும் இல்லையா அது வந்து டிட்டர்மைன் ஸோ நீங்கள் எல்லாருமே டிட்டர்மைன் தான் கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நிறைய 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 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம் ஒரு நாள் நீங்கள் லைக் மூவி பார்க்கலாம்னு தோணும் அவுட்டிங் போகலாம் இல்லை நீங்கள் டைம் இருக்காது தூங்கியிருப்பீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் வீடியோ மிஸ் பண்ணிட்டாலும் மறுபடியும் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க இல்லையா எதுக்காக நீங்கள் கொண்ட குறிக்கோள் என்ன சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இங்கிலீஷில் கரெக்டாக பண்ணணும் ஸோ அதுக்காக நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் எல்லாருமே டிட்டர்மைன் பீப்புள் தான் சரிங்களா ஸோ யூ ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிட்டர்மைன் என்தூசியாஸ்டிக்னா உற்சாகமுடைய உற்சாகமாக இருக்கிறது ஷீ இஸ் அ என்தூசியாஸ்டிக் கேர்ள்னா அது நல்லா உற்சாகமான பொண்ணு ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லினா நட்பான ஃப்ரெண்ட்லி இட் இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி டாக் அப்படின்னா அந்த நாய் வந்து ரொம்ப நட்பான நாய் தான் பயப்படாத டோன்ட் வரி டோன்ட் பி அஃப்ரைட் ஜெனரஸ்ங்கிறது தாராள மனசு தாராளமாக அள்ளி கொடுக்குறாங்களே அவங்க வந்து ஜெனரஸ் ஹானஸ்ட்னா நேர்மையான மை ஃபாதர் இஸ் அ ஹானஸ்ட் போலீஸ்மேன் எங்கள் அப்பா வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா இண்டிபெண்ட் அப்படின்னா நம்ம வந்து யார் மேலேயும் சாராமல் எவர் மீதும் எந்த சார்பும் இல்லாமல் தனித்துவமாக தனித்து நிற்கிறது தான் இண்டிபெண்ட் ஐ எம் அன் இண்டிபெண்ட் கேர்ள் நான் யாரையும் சார்ந்து இல்லை நான் வந்து ஒரு இண்டிபெண்ட் கேர்ள் என்ன நம்பி நான் இருக்கேன் ஸோ தனித்து நான் நிற்கிறேன் ஓகே சொந்த காலில் நிற்கிறோடய அதுதான் இண்டிபெண்ட் ஜோவியல் ஜோவியல்னா ஜாலியாக இருக்கிறது லைக் கலகலப்பாக ஜாலியாக இருக்கிறது கைண்டுனா அன்பான லவ்விங்னாலும் அன்பான நல்ல ஒரு இதுவான மாடஸ்ட் அப்படின்னா அடக்கமான பொண்ணு அடக்கொடக்கமாக இருக்கும்பாங்களா அந்த மாதிரி அடக்கம் ஓகே அடக்கம் உள்ள பெண் அப்படின்னா ஷீஸ் அ மாடஸ்ட் கேர்ள் அப்படின்னா அந்த பொண்ணு அடக்கம் உள்ள பெண் அடக்கமான பொண்ணு மாடஸ்ட் நைஸ் நைஸ்னா நல்ல ஓகே குட் நல்ல ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிறது நம்பிக்கையான லைக் ஹோப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஹோப் நம்பிக்கை ஸோ எதிர்காலத்து மேலே நம்பிக்கையா நல்ல விஷயங்கள் மேலே நம்பிக்கையா எப்பயுமே பாசிட்டிவாக யோசிக்கிற நம்பிக்கையாக இருக்க அந்த குணம் தான் ஆப்டிமிஸ்டிக் நம்ம எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தேவையான ஒரு குணம் வந்து இந்த ஆப்டிமிஸ்டிக் ஓகே அடுத்து ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல்ங்கிறது இந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்குள்ள இருந்து நம்மளோட டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்க முடியாமல் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க மை ஃப்ரெண்ட் இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் பர்சன் ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆளுப்பா ப்ராக்டிக்கல் நம்மளுக்கு தெரியும் ஓகே குவைட் அப்படின்னா அமைதியான ரேஷனல் அப்படிங்கிறது நியாயமான லைக் ரேஷனல்ங்கிறப்போ இவங்களுக்கும் இல்லாமல் எந்த எந்த சார்பும் இல்லாமல் லைக் மதர் சார்பற்ற மனிதர் சார்பற்ற இவங்களுக்காக ஒன்று அவங்களுக்காக ஒன்று அந்த மாதிரி இல்லாமல்
தராசுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ யாரு எது பண்ணாலும் ரேஷனலா யோசிக்கிறது, இவங்களுக்கும் வேணும்னு யோசிக்காம இவங்களுக்கும் சொல்லாம நியாயமா யோசிக்கிறது, கரெக்டா யோசிக்கிறது ரேஷனல். ஸ்மார்ட், அறிவான, ட்ரஸ்ட் வர்த்தி, நம்பிக்கைக்குரிய, அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிந்து கொள்ளக்கூடிய, லைக் எதனாலும் புரிஞ்சுக்குவாங்க, ஹீஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்னா அவனை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. வர்சட்டைல்ங்கிறதுனா பல துறைகள்ல நம்ம வந்து சிறந்து விளங்குறது, லைக் பல விஷயங்கள்ல சிறந்து விளங்குறது, நிறைய லைக் என்ன ஆல்ரவுண்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இவங்க வந்து லைக் நிறைய ஃபீல்டுல நிறைய துறைகள்ல இவங்க சிறந்து விளங்குவாங்க. அதெல்லாம் டேலண்ட், நிறைய டேலண்ட் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ எது எடுத்தாலும் அவனுக்கு தெரியாம இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஹீஸ் அ வர்சட்டைல் பர்சன். ஓகே. வைஸ், வைஸ்ங்கிறது நல்ல அறிவு, கூர்மையான அறிவுள்ள. ஜீனியர், ஜீனியர்ங்கிறது என்னன்னா பேசிக்கா சொன்னா ஜெனியல் அப்படிங்கிறது வந்து நல்லதான். ஆனா டீப்பா உண்மையான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தோம்பல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, லைக் வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு அந்த புன்சிப்பு கொடுத்து அந்த விருந்தோம்பல்னு ஒரு சொல்லுவோம் இல்லையா, அந்த விருந்தோம்பல் நல்லா பண்ற, விருந்தோம்பல்ல சூப்பரா இருக்க ஒரு பர்சன் தான் ஜெனியல்னு சொல்லுவோம் சரிங்களா. யங் அப்படின்னா யங் நம்மளுக்கு தெரியும் இதமையான. ஜெஸ்ட்ஃபுல் அப்படிங்கிறது, ஜெஸ்ட் அப்படிங்கிறது ஆர்வம், ஜெஸ்ட் அப்படின்னா பேரார்வம், பயங்கர ஆர்வம் இருக்கு. ஸோ ஜெஸ்ட்ஃபுல்னா ரொம்ப ஆர்வம் இருக்கிறத ஒரு பர்சன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஏ டு ஜெட் இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு அட்ஜெக்டிவ் பிளஸ் வொகாபுலரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ், கிளாஸ்மேட்ஸ், நிறைய பேர் இருக்கலாம் இல்லைங்களா, உங்க கூட ஒர்க் பண்ணுற கோஒர்க்கர்ஸ், கலீக்ஸ், அந்த மாதிரி யாராக வேணா இருக்கலாம். ஸோ இந்த வார்த்தைகளை யாராவது ஃபிட் ஆவாங்களா அப்படின்னு ஒரு டைம் யோசிச்சு பாருங்க சரிங்களா. ஓகே, யோசிச்சு பார்த்து நீங்க இந்த வார்த்தைக்கான அர்த்தம் நீங்க மைண்ட்ல நிக்கணும் அப்படிங்கறக்காக அந்த பர்சனை நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பர்சன் தான் உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு ஞாபகம் வருவாங்க. அப்படின்னா இப்ப வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து பயங்கர தைரியமான, அது யாருனாலும் என்னன்னு போய் தட்டி கேட்டுருவாங்க, செம தைரியம் அப்படின்னா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறப்போ. பிரேவ் அப்படின்னா இப்ப வந்து அந்த பொண்ணு பேர் வந்து கல்பனான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரேவ் அப்படின்னா கல்பனா அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரேவ் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் கல்பனாவை ஞாபகப்படுத்தும், இந்த பக்கம் கல்பனா இமேஜ் வரும், இப்போ தைரியமான. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வெக்காபுலரிஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு டிப் சொல்கிறேன் சரிங்களா. ஓகே. ஸோ இன்னைக்கு அப்ஜெக்டிவ்ங்கிறது நவுனை பற்றி, குவாலிட்டி, கலர், ஷேப், சைஸ், அதே பண்புகள் சொல்றது தான் வந்து அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம். ஸோ அந்த நவுன் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்டாகவும் இருக்கலாம், ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், அது அடுத்தது. ஸோ இதுக்கான வேர்ட்ஸ் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு ஹியர்ஸ் குட் பாய் அப்படின்னா இதுலயும் அப்ஜெக்டிவ் இருக்கு. என்ன அப்ஜெக்டிவ்? குட், அந்த பையனை பத்தி சொல்றது, பாய் எப்படிப்பட்ட பாய், குட் பாய் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் ஏ டு ஜெட் எனக்கு அப்ஜெக்டிவ்ஸ் எழுதுங்க, ஆனா கலர், ஷேப், சைஸ், இன்னொன்னு குவாலிட்டி, இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி எழுதுங்க. அதாவது வெறும் அப்ஜெக்டிவ் மட்டும் எழுதாம நவுனையும் சேர்த்து எழுதுங்க. இப்போ வந்துட்டு கிரீன் அப்படின்னு எழுதுறீங்கன்னா green shirt, tall tall girl. So இந்த மாதிரி வெறும் adjective மட்டும் எழுதாம நவுனும் சேர்த்து எழுதுங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் ஃபார்ம் ஆகும், ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு நவுனும் ரெண்டும் ரெண்டும் சேர்ந்துட்டே வரும் சரிங்களா. ஸோ இதுதான் உங்களோட டாஸ்க். இன்னும் உங்களுக்கு டாஸ்க்கு வந்து ஒரு குட்டி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை முடியறது எல்லாமே நம்மளுக்கு அப்ஜெக்டிவா வரும். எப்படி? இந்த வார்த்தைகள்ல முடியறது எல்லாமே நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் தான். ஸோ இதுல மட்டும்தான் அப்ஜெக்டிவ் வருமானு கேட்டா அப்படி இல்லை, இந்த வார்த்தைகள்ல முடியறது கண்டிப்பா அப்ஜெக்டிவ், இந்த வார்த்தைகளை முடியாத வார்த்தைகளும் நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்க வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு இது அப்ஜெக்டிவா இல்லையான்னு நீங்க டவுட் வரலாம். ஏன்னா நீங்க வந்துட்டு கலரும் ஷேப்பும் சொன்னோன்னா நீங்க வந்து ஃபேட், கிரீனு, ப்ளூ, ஒயிட், எல்லா வார்த்தைகளும் கலராக எழுதிடக்கூடாது, ஷேப்பும் சைஸும் எழுதிடக்கூடாது. ஸோ குவாலிட்டிஸும் எழுதணும். அதுக்காக நான் இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு ஐடியாவா கொடுக்குறேன் சரிங்களா. இந்த வார்த்தைகளை முடியறதும் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் தான். எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் அப்படின்னா கிரியேட்டிவ், ஃபுல் அப்படின்னா கேர்ஃபுல், கேர்லெஸ், பியூட்டிஃபுல், கேப்பபிள், இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் தான் சரிங்களா. ஸோ வார்த்தைகள் கிரியேட் பண்ணுங்க, கிரியேட் பண்ணிட்டு எனக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வார்த்தைகளை வச்சுதான் நம்ம செகண்ட் டைப் ஃபார்ம் பண்ணுவோம், தேர்ட் டைம் ஃபார்ம் பண்ணுவோம், ஃபோர்த் டைம் ஃபார்ம் பண்ணுவோம், அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டியது ஒரு அப்ஜெக்டிவும் ஒரு நவுனும், அந்த அப்ஜெக்டிவ் எந்த நவுனை பத்தி பேசுதுங்கிறது அப்படி எழுதிட்டே வாங்க. ஸோ தட் 26 அப்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் காம்பினேஷன், அதாவது 26 இன்டு 2 வேர்ட்ஸ் நமக்கு அடையாடாய் வந்துட்டு இருக்கும் சரிங்களா. கண்டிப்பா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க, நம்ம வந்து செம்மையா முன்னேறி போயிட்டு இருக்கோம். ஸோ பி ஹாப்பி, நம்ம சீக்கிரமா சூப்பரா ஃபார்ம் பண்ணிடலாம், பட் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க சரிங்களா.
ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நீங்க மட்டும் மிஸ் பண்ணிக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பகுத்துண்டு கல்லூரி ரொம்புங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் பார்த்து யூஸ் ஆகட்டும். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.